ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பவன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த பால் 1 லிட்டர். நல்லா இது பசும்பால் 1 லிட்டர், ஏற்கனவே காய்ச்சின பால் தான். நீங்கள் புதுசாக கூட காய்ச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வந்து நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இது 1 லிட்டர் பால். பாருங்கள், இந்த மாதிரி ஆடை கட்டும். இந்த மாதிரி ஆடை கட்டுச்சுன்னா அந்த ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து திரும்ப உள்ளே விட்டுறணும். ஏன்னா இதுக்கு வந்து ஆடை தான் டேஸ்ட்டு. நம்ம சைடில் வந்து அது வந்து கட்டியே ஃபார்ம் ஆகும்ல, அதை வந்து நம்ம அப்படியே சுரண்டி சுரண்டி திரும்ப இந்த பாலுக்குள்ளேயே சேர்த்துடணும். இது மாதிரி நான்ஸ்டிக் இருந்தால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்கள் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி பால் கொதிச்சிட்ருக்கப்ப கொஞ்சமாக, அதாவது 2 ஸ்பூன் பாதாம் பருப்பை நான் வந்து மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதே போல் முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், அதையும் நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த நட்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இருந்தால் தான் போட்டு தருவேன், இல்லைனா சும்மா தான் இந்த மாதிரி செஞ்சு தருவேன், அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது நமக்கு. நட்ஸ் போட்டு 5 நிமிஷத்தில் முந்திரியை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இது வந்து ஒரு திக்கான லேயராக ஃபார்ம் ஆகும். நமக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் 1/2 லிட்டர் பாலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை போட்டுங்க, 1 லிட்டர் பாலாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. சுகர்ன்றது உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கினே இருக்கணும். மெயினாக இந்த நடு பக்கமும் இந்த சுற்றி ஓரங்கள்லேயும் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சைடில் கட்டுற ஆடையெல்லாம் நம்ம வந்து எடுத்து திரும்ப திரும்ப அதை வந்து உள்ளே மடிச்சு விட்டு கலக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுங்க, அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் கேசரி பவுடரை, நான் எல்லோ கலர் கலர் பவுடரை நான் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன், அதாவது 1 பிஞ்ச் போட்டுக்கிறேன். ரொம்ப எல்லோவாக இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி எனக்கு கலரே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆடை கட்டியிருக்கு, தெரியுதா எவ்வளோ ஆடை கட்டியிருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் திரும்ப எடுத்து உள்ளே விட்டுறேன். இப்போது இது இந்த பதத்தில் நான் வந்து வேறு டிஷ்ஷுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது இந்த பதத்தில் 1/2 ஸ்பூன் சோள மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஊற்றி நல்லா கலக்குனிங்கன்னா ஒரு மாதிரி கொழகொழப்பு தன்மை வந்துடும். அது வந்து 1-2 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அதை வந்து டம்ளரில் ஊற்றி குச்சி வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி ஐஸ் ரெடி. இது வந்து அது இல்லாமல் இந்த பதத்திலே இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆஃப் பண்ண பிறகும் கெட்டி ஆகிடும். இப்போ இது இந்த பதத்தில் இருக்குன்னா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அப்போ வந்து இது வந்து பாசுந்தியாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த ஒரு டிஷ்லேயே நீங்கள் 3 விதமாக பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 2 லிட்டர் பால் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் குல்ஃபியாகவும் ஊற்றி வச்சிடலாம், கொஞ்சம் பாசுந்தியாகவும் எடுத்து வச்சிடலாம், 3வது இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இந்த பதத்திலே இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பாசுந்தி. இது கூட 1/2 ஸ்பூன் சோள மாவை கலக்கி திரும்ப அதை கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் திக்காகிற மாதிரி வச்சுட்டு அதை வந்து டம்ளரில் ஊற்றி வச்சிங்கன்னா அது வந்து குல்ஃபி.
ஆனா நம்ம செய்ய போற டிஷ்க்கு வந்து இது வந்து இன்னும் திக் ஆகணும். நான் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஏலக்காய் வேடிச்சு போட்டுக்கேன். பாருங்க நான் வந்து இதை வந்து இந்த பதத்துல இறக்குறேன், தெரியுதா? இந்த கெட்டி பதத்துல இறக்குறேன். நம்ம வந்து ஆடை எல்லாம் நல்லா உள்ள விட்டு உள்ள விட்டு பாருங்க இந்த கெட்டி தன்மைக்கு வந்திருக்கு. நான் பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் சர்க்கரை. ஒரு டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் சர்க்கரை, ரெண்டும் ஒரே அளவு தான். இதுல வந்து கம்பி பதம்லாம் எதுவும் இல்லை, இது வந்து நல்லா கரைஞ்சு வந்தா போதும். இது பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவை கிடையாது. இதை வந்து நான் இறக்கிடுறேன். இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து பிரெட்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து இதை நான் போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி போட்டாதான் நமக்கு வந்து பிரெட் வந்து எண்ணெய் குடிக்காது. நம்ம பொறுமையா வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா பொன்னிறமா வறுக்கலான்னு பார்த்தோம்னா எண்ணெய் அப்படியே நல்லா உறிஞ்சிரும். பாருங்க இந்த பதத்துல நான் எடுத்துட்டேன், சும்மா போட்டு ஒரு திருப்பு அவ்வளவுதான். இப்ப பாருங்க நான் வந்து பிரெட்ட ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அது கூட இந்த சுகர் சிரப் நம்ம வச்சிருக்கோம்ல அதை வந்து லைட்டா அப்படியே மேல ஊத்திக்கலாம். எல்லா பிரெட்ஸ்லயுமே நம்ம வந்து சுகர் சிரப் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கலாம். எல்லாத்துலயுமே ஊத்திருக்கேன். இப்ப வந்து நம்ம இது மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ஸ்வீட்டை போடணும். சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்வீட், கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இது மேல கொஞ்சமா நம்ம சீவி வச்சிருக்க பாதாம சேர்த்துக்கலாம். பாருங்க ஒரு அட்டகாசமான ஹெல்தியான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த லீவ்ல இருக்கிற பசங்களுக்கு நம்ம இதை கொடுத்து என்ஜாய் பண்ண சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.